தன்னுடைய கொள்கைகளுக்கு தன்னுடைய குடும்பத்தையே பயிற்சி களமாக ஆக்கிய தந்தை பெரியாரை போல தன்னுடைய கொள்கையை முற்றுமுழுதாக தன் குடும்பம் பின்பற்ற செய்த பெருந்தகை பாவலரேர் ஐயா அவர்கள். அந்த மாமனாரை மட்டந்தட்டுவதன் மூலம் மட்டுமே தான் அறிவாளி என்று காட்டிக்கொள்ளுகிற மருமகன்களுக்கிடையில் இந்த கொள்கை வழியில் மாமனாரை தங்கள் தந்தையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் அறிஞர்களையும் சான்றோர்களையும் தன்னுடைய மருமக்களாக அடைந்தவர் ஐயா பாவலரேர் அவர்கள். தன்னுடைய பிள்ளைகளின் திருமணத்திற்காக கொள்கைகளை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை. ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டி வந்தது என்றால், அவர்கள் விட்டுக் கொடுக்காத ஒன்று இருக்கிறது, அதற்கு பெயர் சாதி என்கிற நோய். அந்த சாதியையும் விட்டுக் கொடுக்காமல் கொள்கையையும் காப்பாற்றணும்னா கொஞ்சம் சிரமம். நீங்கள் தேடுகிற, உங்கள் வீட்டுக்கு வருகிற மருமகளையோ மருமகனையோ கொள்கை வழியில் தேடினால் குழப்பம் இருக்காது. அப்படி கொள்கையோடு இணைந்த குடும்பம்தான் ஐயா பாவலரேர் அவர்களுடைய தமிழ் குடும்பம். முதல் தலைமுறை மருமக்களை கடந்து பேத்திகள் பேரன்களுடைய இணையர்களும் இங்கு வந்து தோழர் திருமலை அவர்கள் அம்மா வருத்தப்பட்டாங்க, இறையகம்ங்கிற பேரை எடுத்துட்டாரேன்னு. ஏங்கம்மா, உங்களுக்கு எங்கும் கிளைகள் இருக்கக்கூடாதா? இருக்கலாம், உரிமை விளையாட்டு. தமிழுக்கும் உதவான், தனக்கும் உதவான், தமிழுக்கும் உதவான், தன்னின நன்மைக்கும் நாட்டுக்கும் உதவான், திருப்பம் இல்லாமல் சென்ற திசையிலே தேடியும் ஓடியும் தேம்பியும் திரிவான், இருப்பினும் ஒரு கை பார்த்திடலாம், இவன் ஏற்றத்தில் நெருணில் வார்த்திடலாம். நம்ம யாரோ சுவைத்திருக்கிறோமா, அதை எண்ணி பார்க்கிறோமா? பெற்றெடுத்து மோந்து பெயரிட்டு பேணி நின்று கற்றறிந்தார் போற்று முயர் கல்வி தந்து உற்ற தந்தை போன பின்னும் என்னை புறந்த அம்மாள் குஞ்சம்மாள் புறந்த அன்னை குஞ்சம்மாள் வாண நினைவுக்கு இது ஒரு வாழ்த்து. பாவலரேர் அவர்களை பற்றி அவருடைய பாடல்களையும் அவர் வாழ்க்கையையும் அவருடைய கொள்கைகளையும் எடுத்து சொல்லுவதற்காக ஒரு இரண்டு நாள் மாநாடுகள் நடத்த வேண்டியிருக்கும். இந்த திராவிட இயக்கத்தின் வரலாறு என்று நாம் படிக்கிற எந்த ஒரு செய்தியிலும் அதனோடு இழைந்து இழைந்து இணைந்து வரக்கூடிய இன்னொரு வரலாறு உண்டு, அது தமிழியக்கத்தின் வரலாறு. தமிழியக்கம் எந்த அளவிற்கு ஆழமாக வேரூன்றியதோ அந்த அளவிற்கு திராவிட இயக்கத்தினுடைய மொழி கொள்கை ஆழமாக வேர் பிடித்தது. இரண்டுக்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாடு உண்டு. தனித்தமிழ் இயக்கம் என்பதற்கும் தமிழ் உணர்வு என்பதற்குமான ஒரு வேறுபாடாக அது அமைந்தது. திராவிட இயக்க குடும்பங்களுக்கும் தமிழியக்க குடும்பங்களுக்கும் ஏராளமான ஒற்றுமை உண்டு. நாம் இங்கே கூடியிருப்பது அப்படின்னா வெவ்வேறு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய கிளைகளை போல. நமது அடிப்படை நோக்கமும் கொள்கையும் இலக்கும் ஒன்றுதான். தந்தை பெரியார் அவர்கள் எப்படி எந்த ஒரு பணியையும் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து தொடங்கினாரோ, கதர் கட்ட வேண்டும் என்று சொன்னால் தன் மனைவியை அல்ல தாயையே கதராடை கட்ட வைத்தவர், கள்ளுக்கடை மறியல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் வரலாம், நம்ம பெண்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு மத்தியில் தன் மனைவியை தங்கையை அந்த மறியல் போராட்டத்திலே முன்னிற்க செய்தவர். வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் தலைப்படுத்தப்பட்ட பிறகு நாகம்மையார் இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அவரோடு சென்றவர்களில் ஒருவர் தந்தை பெரியாருடைய சிறிய தாயார். திராவிட இயக்கத்தினுடைய கொடி வரலாற்றில் நீதி கட்சியினுடைய தராசு சின்ன கொடியை மாற்ற வேண்டும் என்று முதன் முதலாக மாநாட்டிலே பேசிய திருச்சி மாநாட்டில் 1945 இந்த கொடியை மாற்றுங்கள், கொள்கைக்கேற்ற கொடியை உருவாக்குங்கள் என்று முதன் முதலில் பேசிய ஒரு பெண் மிராண்டா என்கிற பெண். அவர் தந்தை பெரியாருடைய அண்ணன் மகள், சொல்லின் செல்வர் ஈ வி கே சம்பத்தினுடைய தமக்கையார். இப்படி தன்னுடைய கொள்கைகளுக்கு
தன்னுடைய குடும்பத்தையே பயிற்சி களமாக ஆக்கிய தந்தை பெரியாரை போல தன்னுடைய கொள்கையை முற்றுமுழுதாக தன் குடும்பம் பின்பற்ற செய்த பெருந்தகை பாவலரேர் ஐயா அவர்கள். இது ஒரு நினைத்து பார்க்க முடியாத அருஞ்செயல் சாதனை அப்படின்னா புரியும். அதில் என்ன ஒரு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள் பல அவருடைய வாழ்க்கையிலும் அணுகுமுறையிலும் நிறைந்து கிடக்கின்றன. இப்படிப்பட்ட ஏராளமான தமிழறிஞர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை ஆண்டநாள் ஆண்டு மீண்ட பாண்டியன் போல் நீண்ட மீசையும் நெடுங்குப்பாயமும் பூண்ட ஆய்வு புலவர் பாவாணர், ஆய்வு புயல் பாவாணர், கட்டாரி விடுதலை கருப்பு சட்டையோடு பள்ளிக்கு வருவார் பொன்னம்பலனார். இப்படி கவிஞர், நான் இதை அப்படி வேற பக்கம் போயிடும், ஐயா முருகு சுந்தரம் அவர்கள் பாவேந்தரோடு பல்லாண்டுகள் வாழ்ந்து அவருடைய நினைவுகளை தொகுத்து ஐயா முருகு சுந்தரம் அவர்கள் எழுதினார்கள். இந்த தமிழ் குடும்பங்கள் என்பவை அப்படி உணர்வால் இணைந்தவை என்பதை இங்கு ஐயா நன்னன் அவர்களுடைய துணைவியாரும் அவருடைய மகள்கள் வேண்மாள் அவ்வை ஆகியோர் முன்வரிசையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, பாவலரேர் ஐயா அவர்களைப் போல அவருடைய மக்கள் வருவது, தான் பெற்ற மகளும் மகனும், மகனை விட மகள்கள் எப்பயுமே கொள்கையை நிறைய தாங்குவாங்க. அனை மகன்கள் வந்து சொத்து வாரிசுகளாக இருப்பாங்க, மகள்கள் தான் அந்த கொள்கை இல்லை எங்கள் அப்பா இப்படி சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது. அதில் நம்ம தமிழ்நாட்டு ஆண்களில் ஒரு 100-90 பேருக்கு அவங்க அறிவாளிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு மாமனாரை குறை சொல்கிறது தான் தெரியும். அந்த மாமனாரை மட்டம் தட்டுவதன் மூலம் மட்டுமே தான் அறிவாளி என்று காட்டிக்கொள்ளுகிற மருமகன்களுக்கிடையில் இந்த கொள்கை வழியில் மாமனாரை தங்கள் தந்தையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் அறிஞர்களையும் சான்றோர்களையும் தன்னுடைய மருமக்களாக அடைந்தவர் ஐயா பாவலரேர் அவர்கள். இதுக்கு என்ன காரணம் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பல கொள்கையாளர்கள் வீழும் இடம், அந்த கொள்கையில் வாழ்ந்தவர்கள் இறந்த பிறகு அவர்கள் எந்த கொள்கையை பின்பற்றினார்களோ அதற்கு நேர் எதிரான முறையில் அவர்களுடைய இறுதி நிகழ்வு நடப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் அந்த குடும்பத்தில் தன்னுடைய கருத்தை கொள்கையை அவர்களால் நிலைநிறுத்த முடியாத ஒரு நிலை. இரண்டாவது, அவர்கள் வாழும் போதே வீழ்கிற இடம் எது என்றால் தன்னுடைய பிள்ளைகளின் திருமணத்திற்காக கொள்கைகளை விட்டு கொடுக்க வேண்டிய நிலை. ஏன் விட்டு கொடுக்க வேண்டி வந்தது என்றால், அவர்கள் விட்டு கொடுக்காத ஒன்று இருக்கிறது, அதற்கு பெயர் சாதி என்கிற நோய். அந்த சாதியையும் விட்டு கொடுக்காமல் கொள்கையையும் காப்பாற்றணும்னா கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் இல்லை ரொம்பவே சிரமம், ரொம்ப கடினம். எனக்கு ஐயா அருளியாரை வைத்து கொண்டு எந்த ஒரு சொல்லை சொல்லணுன்னாலும் அப்போ தான் கொஞ்சம் ஆசிரியர் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அச்சமாக இருக்கும். அதனால் இயல்பாக மக்களுக்கு புரிந்த சொற்களை பயன்படுத்தினால் கூட அப்போ வந்து நம்மளை திருத்திக்கிறதுக்கு ஒரு உரைகள் மாதிரி, இதுதான் அது நம்மை செம்மைப்படுத்தும் செழுமைப்படுத்தும்ங்கிறதுனால நான் அதை மகிழ்ச்சியோடு தான் சொல்கிறேன், அச்சத்தோடு இல்லை. அது ஒரு கடினமான செயலாக இருக்கும். அப்போ தன்னுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ முதல்ல வந்து அவங்கவுங்களுக்கான மாப்பிள்ளையோ பொண்ணையோ பார்த்துக்கிற அறிவை அவங்களுக்கே கொடுத்து வளர்க்குறது தான் நல்லது. இனி ஏன்னா யார் ஏற்பாடு பண்ணாலும் சிக்கல் உண்டு தான், நல்லா அமைந்தால் மகிழ்ச்சி, இல்லைன்னா அது அவங்களா பார்த்துக்கிட்டதுங்கிற ஒரு நிறைவாவது இருக்கும் இல்லையா. அவர்களுக்கு பொறுப்பும் கூடுதலாக இருக்கும், ஏன்னா நம்மளா தேடியது, நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக அதை காப்பாற்றணும் அப்படின்னு. மூன்றாவது, அப்படி நடக்காத போது, ஏன்னா இது நம்முடைய மரபு வழிப்பட்ட சிந்தனை. தந்தை பெரியார் அவர்களே என்ன சொன்னார்கள்னா, எனக்கு ஒரு பெண் இருந்திருந்தால் அதை நான் மீனாம்பாள் சிவராஜுக்களுடைய மகனுக்கோ அல்லது சத்தியவாணி முத்துனுடைய மகனுக்கோ திருமணம் செய்து கொடுத்திருப்பேன்.
நீ எப்படி செய்வாய், அவங்க காதலிச்சுதானே திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதானே உன் கொள்கை என்று கேட்டால், அவர்களை அப்படி காதலிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்து விடுவேன் அப்படி என்று பேசியிருக்கிறார். அப்போ அதில் என்ன அடிப்படை கருத்துனா, நீங்கள் தேடுகிற உங்கள் வீட்டுக்கு வருகிற மருமகளையோ மருமகனையோ கொள்கை வழியில் தேடினால் குழப்பம் இருக்காது. அப்படி கொள்கையோடு இணைந்த குடும்பம்தான் ஐயா பாவலரேர் அவர்களுடைய தமிழ் குடும்பம். சாதி ஒழித்தல் ஒன்று, தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று புரட்சி கவிஞர் பாடினார். அந்த இரண்டையும் சாதித்த பாவலரேருவின் குடும்பம் என்பது அது தமிழால் இணைந்த குடும்பம். அதில் முதல் தலைமுறை மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கக்கூடிய பலர் தமிழ் குடும்ப தமிழ் இயக்க குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்திகள் தெரிந்திருக்கும். இங்கு வந்திருக்கக்கூடிய திராவிட இயக்க தோழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், தொடர்ச்சியாக நம்முடைய திராவிட இயக்க மாநாடுகளில் ஐயா பாவலரேர் அவர்களுடைய மகள்கள், மருமகன்கள், பேத்தி பேரன்கள் அத்தனை பேரும் வந்து பங்கேற்பார்கள். மேடையில் பேசுகிறவர்கள் சிலர், மற்ற அனைவரும் அந்த மாநாட்டில் என்னவாக இருப்பார்கள் என்றால், வெளியில் புத்தகம் போட்டு புத்தக கடை வைத்திருப்பார்கள். நான் சேலத்தில் இருந்து பள்ளி இறுதி ஆண்டு படிக்கிற காலத்திலும் என்னுடைய தந்தையார் உலகத்தமிழ் மாநாட்டின் போது அச்சிடப்பட்ட தனித்தமிழ் நாட்காட்டி கேலண்டர் தமிழ்லேயே போட்டு, அது எவ்வளோ விற்றுக்கும் பாருங்க, எவ்வளோ லாபம் அடைஞ்சிருப்பாங்க. வீட்டில் இருந்து எத்தனை பொருள் வெளியில் போயிருக்கும். ஆனால் அதுதான் அவர்களுடைய அடையாளம், அதுதான் எங்களுக்கு அவர் கொடுத்த சொத்து. அந்த செய்திகளை உருவாக்கியது மட்டுமல்ல, அந்த நாட்காட்டிகளையும் புரட்சி கவிஞருடைய படம் வெளியான ஒரு, அதுவும் ஒரு நாட்காட்டி கேலண்டர், அப்புறம் தனியாக அதை வந்து சட்டம் போட்டு மாற்ற மாதிரியாக ஒரு படம் ஃப்ரேம் போடுறதுக்கு, இப்படியாக படங்களை வெளியிட்டு அதையும் நாங்கள் வந்து மாநாட்டு வாசலில் வச்சு விற்கிறது. அப்போ நாங்கள் விற்கும்போது எங்களுக்கு பக்கத்து கடை பாவலரேர் ஐயாவுடைய கடை. அப்போ இந்த பொண்ணு கயல் அங்கையர் கன்னி, இந்த உண்ணாவிரதமெல்லாம் இருந்து உண்ணாநிலை போராட்டத்தில் உயிரை விட துணிந்த இந்த பெண் வந்து கவுன் போட்டுக்கிட்டு அங்கே புத்தகம் விற்கிறாங்க. நாங்கள் பக்கத்தில் பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு கேலண்டர் விற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தோழர்கள், இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்குற அருள்மொழி அப்படிங்கிறவங்களுக்கு என்ன வயசு, இன்றைக்கு பேசுகிற பேச்சு என்னங்கிறதில்ல, இதில் ஒரு 40 ஆண்டு கால இந்த பொது வாழ்க்கை இயக்கங்களுடைய பாடம் இருக்குது. நாம் இன்றைக்கி பார்க்க தோழர் திருமாவளவன் வந்து இன்றைக்கி எழுச்சி தமிழர். ஆனால் எனக்கு வந்து ஒரு சட்டக்கல்லூரி நண்பர், போராட்டத்துக்கு போகலாம், என்ன ரெடியா போகலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய எங்களுடைய நண்பர். இந்த இத்தனை ஆண்டு கால பயணத்தில் நாம் திரும்ப திரும்ப பார்க்கும்போது கயல் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு கேலண்டர் விற்கிறதுக்கு ஒருவருக்கு 50 காசு எட்டனா வாங்கிட்டோம், அவருக்கு சில்லறை கொடுக்கணும். அப்போ இந்த பாப்பா தான் பக்கத்தில் இருக்குது, பாப்பா உங்கள்கிட்ட வந்து எட்டனாவுக்கு சில்லறை இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அந்த பொண்ணு எனக்கு சொல்லுது, 2-4 நாட்கள் இருக்கிறது வேண்டுமோ அப்படின்னு. எங்க கையில் ஒளிஞ்சிட்ருக்குற எனக்கு ஒரே சிரிப்பு. அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் எங்கள் அம்மாட்ட, அம்மா அந்த பிள்ளை தனித்தமிழில் பேசுதுப்பா. ஏன்னா என்னுடைய தந்தையும் பெருமளவுக்கு அப்படி தான் பேசுவார். ஆனால் இதை சொல்லி அது இவ்வளோ சின்ன பிள்ளை இப்படி பேசுதே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதிலிருந்து அதை பார்க்கும் பொழுது நம்ம தங்கச்சி இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருக்கணும் என்பதாக அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை நிலையிலும் சூழலும் மாறும்போது நாம் வந்து ஒரு குடும்பமாக இணையக்கூடிய அந்த உறவையும் உணர்வையும் அந்த இயக்கம் இனம் தமிழ் என்கிற பற்று தான் கொடுக்கிறது.
இதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ரொம்ப முக்கியம் என்னென்னா, அம்மா வேண்மாள் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. நன்னன் ஐயாவுடைய மகள். அவங்க திருமணம் ஏற்பாடு செய்யப்படுறதை பற்றி ஐயா செம்மல் அவர்கள் இப்போ இல்லை. அவர் வந்து பேராசிரியர் இளவரச ஐயாவுடைய மாணவர், மாணவராங்கம்மா நண்பரா மாணவர். அவர் யா நன்னன் ஐயா யார், என்ன ஜாதி நம்மளுக்கு தெரியாது. இவர் யார் தெரியாது. அழைத்து கொண்டு போன இளவரசையா யாரு தெரியாது. உங்களை யாருக்கு, பல பேருக்கு பேரே தெரியாது. பேராசிரியர் இளவரசு அவர்கள் மாநில கல்லூரியின் பேராசிரியர், நம்முடைய திருமா அவர்கள் அவருடைய மாணவர். அவர் வந்து அப்படி நின்று பேசுனா ஐயோ, ஒரு 1000 பேர் அந்த குரலுக்கு கட்டுப்படுவார்கள். தமிழ் உணர்வு, பொது உடைமை சிந்தனை இரண்டும் இணைந்தவர். அவர் வந்து ஐயா நன்னன் அவர்களை பார்க்க போகிறாரு. அவர் கூட செம்மல் அவர்களை அழைச்சிக்கிட்டு போகிறாரு. அவர் பேர் வந்து கோவிந்தன். அப்போ எல்லாம் பேசிட்டு, இவர் இங்கே பணியாற்றாரையா நல்ல பையன் அப்படின்லாம் சொல்லிட்டு, நம்ம பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டிங்களா நன்னன் ஐயா கேட்குறாரு. ஏன், நீங்கள் யாரையோ பார்த்து வச்சுருக்கீங்களா? இல்லை, இந்த பையன் நல்ல பையன். நன்னன் ஐயா சொல்கிறாரு, நீங்கள் சொன்னால் சரிதான். என்னங்கம்மா? அதானா, நீங்கள் சொன்ன பிறகு வேற என்ன இருக்குது, பொண்ணு சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சம்மதமா? இதை நீங்கள் கற்பனை பண்ண முடியுமா? நன்னன் ஐயாவை நம்ம தொலைக்காட்சியில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்படியாக அவர்களுடைய திருமணம் நடந்தது. தமிழன்பன் ஐயாவுக்கு பொண்ணு பார்த்தவர் வந்து சிலம்பொலி செல்லப்பன். அவர் செல்லப்பன் ஐயா இப்போ இல்லை. இவங்கெல்லாம் வந்து அந்த தமிழ் உணர்வோடு எப்படி தந்தை பெரியார் இயக்கத்தினுடைய பகுத்தறிவு, சாதி மறுப்பு என்பவற்றை தமிழ் இயக்க உணர்வோடு நடைமுறைப்படுத்தியவர்கள். அதே போல திராவிட இயக்கம் அந்த தமிழ் இயக்க உணர்வோடு தனித்தமிழ் பெயர்கள் நிறைந்த குடும்பங்களாக திராவிட இயக்க குடும்பங்களைத்தே நீங்கள் பார்க்க முடியும். கூடுதலாக ஒன்றே ஒன்று இருக்கும், என்னன்னா ஸ்டாலின் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், இங்கர்சால் இருக்கார், வால்டேர் ரூசோ, கௌதமன், சித்தார்த்தன், ரஷ்யா, மாஸ்கோ, லெனின் எல்லாம் இருப்பாங்க. இந்த கருத்து சார்ந்து, கொள்கை சார்ந்த பெயர்கள் காரணமாக இந்த பெயர்கள் எல்லாமும் இருக்கும். எங்களைப் போல தனித்தமிழ் பெயர்கள் நிறைந்தவர்களும் இருப்பார்கள். இந்த பயணம் இடையறாமல் நடப்பதற்கு தலைவர்களுடைய பொறுப்பான அந்த வழிகாட்டுகிற தன்மை, தலைமை, அதை நீங்கள் யார்கிட்ட பார்க்க முடியும்னா நூற்றாண்டு நாயகர் கலைஞர் அவர்களிடம் தான் பார்க்க முடியும். இப்போ இந்த ரெண்டு இயக்கத்துக்கும் இப்போ நான் சொல்கிறத பார்த்தா, ஓ நம்ம ரொம்ப ஒற்றுமை போல இருக்குது, நம்ம குறையே சொல்லிக்க மாட்டோம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. முரண்பாடுகள் உண்டு. அவர்கள் அம்மா இப்பையும் சொல்லுவாங்க, ஓரிரை கொள்கை அப்படி நிறைய இருக்குது. அது இயல்பு, அதுதான் இயல்பு. அதற்கு பேர் தான் இயங்குதலும் கூட. அதனால் பல விமர்சனங்கள் வரும். ஆனால் பொறுப்பாக வளருகிற ஒரு இயக்கம், தலைமை, ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது அந்த கருத்து மாறுபாடுகளை கணக்கில் கொள்ளக்கூடாது என்பதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பாவாணருடைய நூல்களை மட்டுமல்ல, பாவலரேர் ஐயா அவர்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்கிய செய்தி, அதனை நம்முடைய தோழர் திருமாவளவன் அவர்களுடைய வேண்டுகோளின் பேரில் அவர்கள் நிறைவேற்றினார் அப்படிங்கிறது கூடுதல் செய்தி. இது மட்டுமல்ல, தமிழறிஞர் சாமி சிதம்பரனார், தந்தை பெரியார் அவர்களுடைய வரலாற்றை எழுதியவர், தமிழர் தலைவர் என்கிற நூல் ஒரு பெரிய செய்தி களஞ்சியம். அந்த நூலை எழுதிய தமிழறிஞர் சாமி சிதம்பரனார் கூட பிற்காலத்தில் தமிழ் தேசிய கருத்தாக்கத்தின் முன்னோடியாக மாறினார். பிறகு அவருடைய கருத்துக்கள் முரண்பட்டு தான் இருந்தன. ஆனால் அந்த சாமி சிதம்பரனாரின் நூல்களையும் நாட்டுடைமையாக்கியவர் கலைஞர் அவர்கள். ஆகையினால் இந்த சின்ன வேறுபாடுகளை களைந்து அல்லது அவற்றை கடந்து நம்முடைய இலக்கு என்ன என்பதை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் என்பதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அந்த வழியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
தந்தை பெரியார் அவர்களை பற்றி பாவலரேர் அவர்கள் பாராட்டி பாடியதும் அந்த பாடல் வந்து அது ஒரு பெரிய பாடல். அது வந்து ஆரியத்தை அடித்து துவைத்தெடுத்த சிங்கம் என்று அவர் தந்தை பெரியாரை வர்ணித்ததும், இன்னும் வந்து ஒவ்வொரு திராவிட இயக்க மாநாட்டிலும் பாவலரேர் ஐயா அவர்கள் முழங்கிய அந்த முழக்கமும் நம்மை இந்த உணர்வோடு சேர்த்து நெறிப்படுத்துவதற்கு அடிப்படை செய்திகளாக அமைகின்றன. அந்த அடிப்படையில் முதல் தலைமுறை மருமக்களை கடந்து பேத்திகள் பேரன்களுடைய இணையர்களும் இங்கு வந்து தோழர் திருமலை அவர்கள் அம்மா வருத்தப்பட்டாங்க, இறையகம்ங்கிற பேரை எடுத்துட்டாரேன்னு. ஏங்கம்மா உங்களுக்கு எங்கும் கிளைகள் இருக்கக்கூடாதா? இருக்கலாம், உரிமை விளையாட்டு. ஆகையினால் இறை மகிழ்ச்சி தான் இறை ஆகையினால் இறையகத்திற்கு கிளைகள் பிறக்கின்றன. ஐயா இறைக்குனுவர் இறைக்குருவனார் அவர்களுடைய பெருமையை அவருடைய மருமகன், அதான் என்ன நம்ம ஊர் மருமகன்களுக்கு இவங்கெல்லாம் விதிவிலக்கானவர்கள். அப்படி அவர் இறையகத்தை நிறுவி கயல் என்கிற அங்கையற்கண்ணியோடு இந்த பணியை தொடங்கியிருக்கிறார். நூல்கள் வெளியிடுவதும் சிலைகளை உருவாக்கி இன்று அவர் சிலை வெளியிட்டிருப்பதும் இந்த நிகழ்வினுடைய பெருமைக்குரிய ஒரு தொடக்கமாக பார்க்கிறேன். இந்த பெருமரம் கிளைவிட்டு பரவட்டும். நன்றி, வணக்கம். பாவலரேர் மிக வியப்புக்குரியவர். ஒரு சின்ன செய்தியை மட்டும் உங்களுக்கு முதல்ல தொடக்கத்தில் சொல்கிறேன். அவரோடு 71 நின்று பழக்கம். 52 ஆண்டுகளை கடந்த தொடர்பு அவரோடு எனக்கு உண்டு. இன்னும் அவர் என்னோடு தான் இருக்கிறார். அவரை பார்த்துவிட்டு முதன் முதலாக பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்ததும் அவரை பற்றி ஒரு குறிப்பு எழுத வேண்டும் என்று காலையில் 10 மணிக்கு அவரை சந்திக்கிறேன். முதன் முதலாக வாழ்க்கையில் காலை, நான் சொல்வது 50 ஆண்டுகளுக்கு முந்தி. பெரும்பாலானவர்கள் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள், காற்றிலும் இல்லை, நீங்கள் கருவிலும் இருந்திருக்க மாட்டீர்கள். அந்த காலத்தில் நான் பார்த்துவிட்டு வந்து வியப்படைந்து போய் இப்படி ஒரு வடிவம் இருக்கிறது என்று வியந்து போய், அப்பொழுது ஒரு அடங்காப்பிடாரியாக இருந்த காலம், ஒரு கல்லூரி மாணவர் தலைவனாக இருந்தவர், பல பகுதிகளில் அப்பொழுது இருந்த அலியான்ஸ் ஃப்ரான்சே, ஃப்ரான்சதி இந்தொழி தொடர்பாக இருக்கிற ஜிப்மர் மற்றும் இருக்கிற அங்கே இருக்கிற மோதிலால் நேரு பாலிடெக்னிக், தாகூர் கலைக்கல்லூரி, இந்த 5-6 இதுக்கு 50 ஆண்டுகளுக்கு முந்தைய நான் மாணவர் தலைவனாக இருந்தேன். அந்த பொழுதிலே தமிழ் ஆற்றலும் எனக்கு கை வந்திருந்தது. அதிலேயே கடந்தேன். எனக்கு அடிப்படையிலே உன் அடிப்படையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய தாய்மொழி அதாவது கல்வி பட்டம் என்கிறதே பள்ளி இறுதி வகுப்பு தான். ஆனால் இருந்த ஆற்றலை விளங்கி கொண்டிருந்த ஒரு உலக பெரும் மேதையாக இருந்த வி.ஏ. சுப்பிரமணியம் அவர்கள் என்னை உங்களுக்கென்று ஒரு துறையை இந்த பல்கலைக்கழகத்தில் உருவாக்க விரும்புகிறேன், நீங்கள் வந்து அந்த பொறுப்பை ஏற்க முடியுமா என்று என்னிடம் மண்டியிட்டு கேட்டார். அதற்காக அங்கு போய் சேர்ந்து 25 ஆண்டு காலம் இந்த தமிழன் எப்படிப்பட்டவன் என்கிறதெல்லாம் பாவலரேர் எங்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். எனக்கு தெரியும் இந்த தமிழன் இம்மியும் உருப்பட மாட்டான் என்பது. தமிழுக்கும் உதவான், தனக்கும் உதவான், தமிழுக்கும் உதவான், தன்னின நன்மைக்கும் நாட்டுக்கும் உதவான், திருப்பம் இல்லாமல் சென்ற திசையிலே தேடியும் ஓடியும் தேம்பியும் திரிவான், இருப்பினும் ஒரு கை பார்த்திடலாம், இவன் ஏற்றத்தில் நெருணில் வார்த்திடலாம், எனக்கு தெரியும் என்று தமிழன் என்றைக்கும் தெரிந்திட மாட்டான் என்பது, இம்மியும் உணர்ந்திட மாட்டான் என்பது. இன கொலை புரிவதில் இவன் பெருமத்தன், இருப்பு கோடரி காம்புக்கு கொம்பன், நின்றாலும் நிற்பான், நெடுங்கிளை விழுந்தால் நெருப்பு பிடித்தாலும் நெகிழாத வம்பன், என்றாலும் ஒரு கை பார்த்திடலாம், இவன் இழிவினில் ஒரு துளி தீர்த்திடலாம் என்றெல்லாம் எங்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதை நான் எந்த வகையான அடிப்படை பட்டங்களும் இல்லாமல், எனக்கு அப்பொழுது போடப்பட்ட சம்பளம் என்கிறது அதிகாரிகள் எல்லாம் கூடிக்கொண்டு முடிவு செய்த பொழுது, You fix the salary as the Vice Chancellor's remuneration என்று கத்தினார். அவர் வைஸ் சான்சலருக்கு என்ன சம்பளமோ அதை அருடையாவுக்கு போடுங்கள் என்று சொன்னார்.
நீங்கள் இதை தெரியுமா, தமிழே படிக்காமல் எனக்கு ஒரு பிஏ இல்லை, எம்ஏ இல்லை, எம்ஃபில் இல்லை, பிஹெச்டி இல்லை, யூஜிசனுடைய நாம்ஸ் அதற்கென்று எந்த வகையான கட்டுப்பாடுமே எதுக்குமே பொருந்தி வராத என்னை அங்கு தூக்கி நிறுத்தினார்கள். 25 ஆண்டு காலம் தமிழர்களுடைய மன உணர்ச்சிகளை எல்லாம் எப்படி எப்படியெல்லாம் இவர்கள் மாறுவார்கள் என்கிற அத்தனை அசைவுகளையும் நான் பார்த்து வந்தவன். அவரால் அவர் பட்ட பாடு, அவருக்கு செய்த நாம் செய்திருக்கிற இரண்டகம் இருக்கிறதே, அவருடைய ஆற்றலுக்கு, அவருடைய உணர்வுக்கு அவர் அதை தொடக்க காலத்திலே எழுதினார். பாவடும் ஊர் ஐயப் பைந்தமிழ் மைந்தனை பயன்படுத்தும் வகை அறிகளா பேரையர். இந்த முட்டாள்கள், தமிழ முட்டாள்களுக்கு நான் யார் என்று தெரியவில்லை என்று தொடக்க காலத்திலே எழுதினார். பாவலரேருக்கு பாவேந்தர் என்கிற ஒரு பெரிய மலைக்கு முன்னால் அவருடைய நூலை எடுத்து பாவேந்தர் வெளியிட்டார். 23 வயது இளைஞனாக இருக்கிற அந்த பொழுது குள்ளம் எப்படி அப்படி கடுகளவும் இல்லாத நெஞ்சினார் என்று சொல்லி குணநிறை துறை மாணிக்கனார் என்று அந்த பாவேந்தர் அவர் இவரை பற்றி பாடியிருக்கிற அந்த பாடலாம் கொய்யாக்கனியில் பார்த்தா மிக வியப்பாக இருக்கும். அவ்வளவு பெரிய பெருமகன், அவர் ரொம்ப வியப்புக்குரிய மாந்தராக அவருக்கு இருந்த பண்பு. நான் இதை கொஞ்சம் எல்லை போய் சிலவற்றை தொட்டு பழைய உணர்வுகளிலிருந்து நாம் மிகவும் மிக அப்புறப்பட்டு விட்டோம். பெரிய செய்திகள் எல்லாம் சங்க இலக்கியத்திலே மிகப்பெரிய வியப்புக்குரிய செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. அது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கி நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்று படிக்க வேண்டும். ஒரு சின்ன செய்தி, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யானை எப்படி இருக்கிறதோ, யானை போய் நீர்க்கயத்திலே படிகிற பொழுது சின்ன ஊரில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் ஏறிக்கொண்டு அந்த யானையினுடைய மத்தகத்தில் ஏறிக்கொண்டு அந்த வெண்மையான அந்த கோட்டினை, அந்த கொம்பினை, தொடர்பாக இருக்கிற தந்தத்தை கழுவுகிற பொழுது அழகாக இணக்கமாக வாகாக அந்த யானை வாகாக காட்டிக்கொண்டிருக்கும், அமைதியாக இருக்கும், பிள்ளைகளை ஏறி விளையாடுவார்கள். இது இப்படி இருக்கிற நீ அது போல் இனியை பெருமை எமக்கே என்கிறான் அவை. இனியை அதிகமானே நீ இப்படி இருக்கிறாய், ரொம்ப இனிமையாக இருக்கிறாய், இந்த குழந்தைகள் விளையாடுகிறது போல் நாங்கள் உங்களிடம் விளையாடுகிறோம். மற்ற அதன் துண்ணரும் கடாம் போல, அதுக்கு மதம் வந்து விட்டால் போர்க்களத்திலே எவனுமே கெட்ட நடுக்கும் நெருங்க முடியாது, யாருமே எதிர்ப்பதற்காக மன உணர்வு வராது, அப்படி ஆகிவிடும் அந்த யானை. அதுபோல் இன்னாய் பெருமன் நீ ஒன்னாதோர்க்கே, உன்னுடைய பகைவர்களுக்கு நீ அப்படி ஆகிறாய். இந்த இரண்டு வகையான ஒரு கூட்டாக அவர் வியப்பாக இருந்தார். அவருக்கு சினம் வந்த என்னன்னு கற்பனையே பண்ண முடியாது, கிட்ட யாருமே நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட அவருடைய 62 ஆண்டு காலம் தான் வாழ்ந்தார். அவர் 62 ஆண்டு காலம், 1 மாதம் 3 மாதம் 1 நாள், இதுதான் அவருடைய வாழ்க்கை. அதில் அவர் அசைத்து விட்டு போயிருக்கிறதெல்லாம் இனி வரப்போகிற பெருந்தொகுதியாக இருக்கிற நூல்கள் அது உருவாக்கி கொண்டிருக்கிறார் பொழுதும். அது வந்த பிறகுதான் தெரியும், தமிழகத்துக்கே தெரியும் என்ன வகையான அக்கறையோடு இந்த மக்களை எண்ணிக்கொண்டு தாங்கி அவர் எழுதியிருக்கிறார். பெரிய வியப்புக்குரியது. உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று கேட்பதற்கு, அன்பிலே மழை தண்ணீர், அறிவிலே பெருநெருப்பு சொல்ல முடியுமா? அறிவிலே பெருநெருப்பு, ஆற்றலில் சூறை காற்று, உளத்தென்பிலே மாமலை, தெளிவிலே நீர்நிலை, திரிதலில் வானப்பறவை, என்பிலே நல்லுறுதி, இயல்பிலே தமிழ் உணர்வு, எண்ணத்தில் தமிழர் மேன்மை, வரும் துன்பிலே துணிந்த மனம், துவளாத வாழ்வு என் வாழ்வே என்று சொன்னவர் அவர். பட்டம் என் மூக்கு பி, பதவி என் கால் தூசு, பாராட்டு என் காது குறும்பி, பெரும் திட்டமுடன் இயங்குவேன், தீர முடிவெய்துவேன், தேர்வதனை முனைந்து செய்வேன், வெட்டனவே பேசுவேன், விளக்கமுறை எழுதுவேன், வீணரை விளக்கி வைப்பேன், வரியின் கட்டாயம் பேசுவேன், கருத்தை பரிமாறுவேன், கடுகளவும் பகை கொள்ளேனேன். குழந்தை அவருக்கு அம்மாவுக்கு படையில் இருக்கிறார், அப்பா அம்மாவுக்கு அதெல்லாம் தனி இலக்கியங்கள். அப்பா அம்மாவுக்கு படையில் இருக்கிறார். துரைசாமி குஞ்சம்மாள் உங்கட்கே பூப்படையல் வாடிவிடும், பொன் படையல் மங்கும் என்று பாப்படையல் செய்தேன் பணிந்துன்றார். பாப்படையல் செய்தேன் பணிந்து, அம்மா அப்பா போய்விட்டார், அம்மாவுக்கு படையில் எழுகிறார். பெற்றெடுத்து நீங்கள் நினை பாருங்கள், நாம் தாய் தந்தையர்களை மதிக்கவில்லை, நாம் பெரும்பாலானவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், நம் தாய் தந்தையர்களுக்கு கொடுமையான எதிரிகளாக உள்ளீடாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். பெற்றெடுத்து மோந்து அம்மாவுக்கு எழுதுகிறார், பெற்றெடுத்து மோந்து தாய் மோக்கிறது என்கிறது எவ்வளவு பெரிய அழகு அது.
நம்ம யாரோ சுவைத்திருக்கிறோமா, அதை எண்ணி பார்க்கிறோமா? பெற்றெடுத்து மோந்து பெயரிட்டு பேணி நின்று கற்றறிந்தார் போற்றும் உயர் கல்வி தந்து உற்ற தந்தை போன பின்னும் என்னை புறந்த அம்மாள் குஞ்சம்மாள் புறந்த அன்னை குஞ்சம்மாள் வான நினைவுக்கு இது ஒரு வாழ்த்து. இன்றைக்கு திருமலை அவர்கள் அந்த வான நினைவுக்கு ஒரு வாழ்த்து என்கிறது போல ஐயாவுடைய நினைவுக்காக இதனை உருவாக்கி இருக்கிறார். அவரை வணங்குகிறேன், போற்றுகிறேன். அவர் நலமாக இருக்க வேண்டும். எல்லாரும் இது தொடர்பாக இருக்கிறதுக்கு நாம் துணை செய்ய வேண்டும். இந்த நினைவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். வணக்கம்.